கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா உலகிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐநா சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் காணொலி கூட்டம் நேற்று நடைபெற்றது. ஐநா சபை தோற்றுவித்து 75 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்ததை முன்னிட்டு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவாலான நிலையில் ஐநா சபையின் செயல்பாடுகளும் பொறுப்புகளும் மேலும் முக்கியத்துவம் பெறுகின்றன என்று குறிப்பிட்டார். கொரோனா தொற்றுக்கு பிந்தைய சூழ்நிலைகளை சமாளிக்கும் விதத்தில் உலக அளவில் தற்போது நிலவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஐநாவின் பல்வேறு துறைகளில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் 75வது ஆண்டை கொண்டாடும் இந்த தருணத்தில் இதுவே முக்கியமானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ஐநா சபையுடனும் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலுடனும் இந்தியா மேற்கொண்டுள்ள நீண்டகால ஒத்துழைப்பு பற்றி குறிப்பிட்ட அவர் ஐநாவின் வளர்ச்சிப் பணிகளுக்கு உறுதி சேர்க்கும் வகையில் இந்தியா சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் என்ற நோக்குடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவின் சுகாதார முறைகள் பிற நாடுகளை காட்டிலும் சிறப்பாக உள்ளது என்றும் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் போராட்டத்தை இந்தியா ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். உலக நாடுகளுடன் நட்பு பாராட்டும் விதத்தில் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகளை சமாளிக்க இந்தியா 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மருந்து உள்ளிட்ட உதவிகளை அளித்திருப்பதாகவும் சுகாதாரத்தை மேம்படுத்த தூய்மை இந்தியா மகளிருக்கு அதிகாரம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அனைவருக்கும் வீடு மற்றும் சுகாதாரத்தை அளிக்க வீட்டு வசதி திட்டங்கள் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டங்கள் இந்தியாவில் மும்முரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். And to make it the basis of a new type of human-centric globalization. The United Nations was originally born for the furies of the Second World War. Today, the fury of pandemic provides the context for its rebirth and reform. Let us not lose this chance. சுற்றுச்சூழலை பாதுகாக்க புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி திட்டங்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை போன்ற திட்டங்களையும் இந்தியா முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அப்போது கூறினார். ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமற்ற உறுப்பினராக கடந்த ஜூன் 17 இந்தியா பொறுப்பேற்றுள்ள நிலையில் ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது.